வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதார் ஸ்டிச்சிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பிளாக்கெட்டை எப்படி வந்து சிம்பிளாக ஈஸி மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாக்கெட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதை ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச் வேணும் அப்படின்னா, நீங்கள் பிளாக்கெட் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஒரு 16 இன்ச் டபுள் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2-3 இன்சஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு கம்மி ஆயிருச்சு அப்படின்னா திருப்பி நீங்க வந்து அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறது சரியா இருக்காது, அதுக்காக தான். ஸோ சென்டர் எடுத்துக்கிட்டேன், ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச், லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு கீழே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு சென்டர்ல உள்ள பார்ட்டை அந்த கரெக்டா மார்க் பண்ணிருக்கோம்ல, சென்டர் அதை மட்டும் வந்து நம்ம கட் பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கக்கூடிய இடத்த வந்து கரெக்டா அதே ஷேப்ல வந்து நம்ம வந்து கட் பண்றோம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பையே நம்ம கட் பண்ணி எடுப்போம். இப்படி எடுக்கும் போது நமக்கு அந்த பிளாக்கெட் ஸ்டிச் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பிளாக்கெட்கான ஃபேப்ரிக் எடுத்துக்கிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இது சில்க் ஃபேப்ரிக். இதோட லென்த் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். ரெண்டு பக்கமும் நம்ம 1/2 இன்ச் 1/2 இன்ச் நம்ம வந்து மடித்து வந்து ஓரத்தில் வந்து தையல் போட்டிருக்கோம். இது காட்டன் ஃபேப்ரிக் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போடணுங்கிறது கிடையாது. பட் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக இந்த ரெண்டு ஃபோல்டு, மேலே உள்ள ஃபோல்டு கீழே உள்ள ஃபோல்டு, அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எண்டில் வந்து நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஸோ கரெக்டாக வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம அந்த கட் கொடுத்துருக்க இடம் வருது அதை திருப்பணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வச்சு பீஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த கார்னர் டு கார்னர் இருக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிளாக்கெட்கான ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கம்மியாக எடுத்துடாதீங்க, அப்புறம் நீங்கள் ஒட்டு போடுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராங் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரைட் சைடு இருக்கும். நம்ம தைச்சது வந்து ரைட் சைடு தான், ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு கொடுக்க போகிறோம். இப்படி ஒரு ஃபோல்ட் கொடுத்துட்டோம்னாலே நமக்கு கரெக்டாக அந்த பிளாக்கெட் வந்து இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ அந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிளாக்கெட் தைக்கிறதுக்கு வந்து எப்படி தைக்கிறது, நிறைய பேர் அது விருப்பப்பட்டாலுமே கூட ஐயோ அது ரொம்ப கஷ்டமான மெத்தடாச்சு பிளாக்கெட் தைக்கிறதுன்னு சொல்லியே நிறைய பேர் தைக்க மாட்டாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஈஸியாக சிம்பிளாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னு. உங்களுக்கு வேணும்னா இதில் பட்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஹூக் த்ரெட்டு ஹூக் வச்சுக்கலாம், த்ரெட் பார் வச்சுட்டு இந்த சைடு ஹூக் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிளாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.